இறை சூத்திரம் 10. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் இதயத்தில் சாந்தி தேவைப்படுகின்றது. அவன் தேடுவது அவன் இதயத்திற்கான சாந்தியையும் அமைதியையும் என்பதை அவன் மறந்துவிட்டான். காலை மாலை இருவேளையும் ஒரு 5 நிமிடம் கண்களை மூடி அவன் இதயத்தில் கைகளை வைத்து ஆழமாக சுவாசம் செய்து, இறைவா, என் இதயத்திற்கு அமைதியை கொடு. இறைவா, என் இதயத்திற்கு சாந்தியை கொடு. இறைவா, என் இதயத்திற்கு சமாதானத்தை கொடு. என் இதயத்திற்கு சந்தோஷத்தை கொடு என்று இறைவனை இதயத்தில் குடியேற்றி இதயத்திற்கு சாந்தியை நாம் வழங்கும் பொழுது நம் வாழ்க்கை ஒரு அற்புதமான கொண்டாட்டமான ஒரு பயணமாக இது இருக்கும். இதயத்தில் சாந்தி இல்லாமல் நாம் செய்யும் எந்த ஒரு செயலும் முழுமையான திருப்தியை ஏற்படுத்தாது. எந்த செயல் நாம் முழுமையாக திருப்தி அடையவில்லையோ அந்த செயல் நம்மை இந்த பூமிக்கு மறுபடியும் அழைத்து கொண்டு வரும். திருப்தி அடைவதுதான் இந்த வாழ்க்கையில் ஒரு மனிதன் அடைய வேண்டிய உயர்ந்த வெற்றி. எப்படி நாம் திருப்தி அடைவது? நம் இதயத்தில் சாந்தியோடு ஒவ்வொரு செயல்களிலும் நாம் ஈடுபடும் பொழுது நமக்கு அந்த செயலின் திருப்தி ஏற்படுகின்றது. இறைவன் நம் வாழ்க்கையை எப்படி நகர்த்தி கொண்டிருக்கின்றான் என்பதை நம் சாந்தத்தன்மை நமக்கு புரிய வைக்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் இதயத்தில் கையை வைத்து ஆழமாக சுவாசம் செய்து, இறைவா, என் இதயத்திற்கு சாந்தியை கொடு, என் இதயத்திற்கு அமைதியை கொடு என்று கேட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மாறுவதையும் நீங்கள் ஒவ்வொரு வேலை செய்யும் பொழுதும் சாந்தத்தோடும் நிதானத்தோடும் வேலையை செய்யும் அந்த பழக்கத்தை தானாக இந்த பயிற்சி ஏற்படுத்தும். இதனால் உங்கள் வாழ்க்கை திருப்தியோடு சரியான திசையில் செல்லும். ஹரி ஓம் சிவாய நமஹ.